நான் போட்ட பிளானை பக்காவா எந்த சொதப்பலும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டீங்க. வெரி குட், சூப்பர். நீ பாட்டுக்கு ஈஸியாக ஒரு பிளானை போட்டுட்ட, ஆனால் அந்த சூர்யா கிட்டேருந்து பணத்தை வாங்கறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஆமாம், எப்படி இருக்கான் என் நண்பன்? இப்போதான் இனிமை கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்நேரம் ஒரு கலக்கு கலக்க ஆரம்பிச்சிருக்கோம். பாவம், நீ போட்ட போடல எனக்கு பொய்யா வந்த ஹார்ட் அட்டாக் அவனுக்கு நிஜமாவே வந்துடும் போல இருக்கு. அவன் பணத்தை வச்சு அவனுக்கே நீ ஆட்டம் காட்டுறியே, நீ உண்மையிலே பயங்கரமான ஆள் தான். அந்த சூர்யா இந்த புத்திசாலிய புத்தி இல்லாதவன் சொல்லிட்டான், அவனுக்கு நான் யாருன்னு காட்ட வேணா? அதுக்காகத்தான் இந்த ஆட்டம். இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பாரு, அந்த சூர்யாவை நான் எப்படிலாம் ஓட வைக்கிறேன்னு. இதுக்கு மேல என்ன எங்கேயும் ஓட வைக்க முடியாத, நான் வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்திருக்கா. டேய் சூர்யா, நானும் உன் சிஸ்டர் ஹஸ்பண்டும் சேர்ந்து நமக்கு ஏற்பட்ட லாஸ எப்படி சரி கட்டலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். வாய மூடுறா, இதுக்கு மேல உன் பேச்ச நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாத. ஒருத்த என்னோட நெருங்கின நண்ப, இன்னொருத்த என்னோட அக்கா புருஷன், ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு அழகா ஈரத்துணி போட்டு என் கழுத்து அறுத்துட்டீங்க. No, Mopla. No, don't mistake me. Actually, I'm going to tell you what I'm going to do. Where are you going? Where are you going? Where are you going? Tell me. Where are you going? Mopla. Tell me. Mopla. Hey, Mopla. Tell me. 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 Tell யாரை சொல்றது கேளுங்க மாப்ள. மாப்ள ஐயோ, மாப்ள அவன் ஓடுறான், நீங்க எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். முதல்ல அவனை பிடிங்க, அவனை போய் பிடிங்க மாப்ள. ஐயோ, மடிய கை வைக்கிறோம். யார் மாடா கை வைக்கிற? என்ன விட்டு எந்த பக்கம் சார் போனோம்? எப்படி போயிருப்பானே தெரியலையே. தெரியலையே சம்பந்தி, மாப்பிள்ள வண்டி எந்த பக்கம் போச்சுன்னு தெரியலையே. இந்த பக்கம் போயிருப்பானா இல்ல அந்த பக்கம் போயிருப்பானா சம்பந்தி? என்னமாமா மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்கீங்களா? அங்க சிவா கூட சண்டை போட்டு இருக்க பாருங்க, சீக்கிரம் வீடு கூட்டிட்டு போங்க. ஓகே பை. டேய் டேய் டேய், வாங்க சம்பந்தி, வாங்க சீக்கிரம் 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 இருங்க. எடுப்போ இந்த பக்கம் சார், கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. ஆ சரி, போ போ வேகமா போ, சீக்கிரம் போ, கொஞ்சம் வேகமா போப்பா. ஆ சரி சார். எங்கடா போற? மரியாதையை சீக்கிரம் வாங்க, இங்க வாங்க மாப்ள. மாப்ள என்னாச்சு சம்பந்தி? மாப்ள சம்பந்தி, சூர்யா மாப்ள, சூர்யா 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 சூர்யா, டேய் கண்ணு தந்து பாரு சூர்யா. மாப்ள சூர்யா கண்ணு தர்றாடே சூர்யா. சம்பந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா? பாத்து
சூர்யாவுக்கு எப்படி இருக்கு மாமா? சொல்லுங்க மாமா, எப்படி இருக்காரு அவரு? ஏங்க நீங்களாவது சொல்லுங்க, மாப்பிளைக்கு என்ன ஆச்சு? மாமா இப்ப சூர்யா எப்படி இருக்காரு மாமா? டாக்டர் இன்னும் எதுவுமே சொல்லலமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சம்பந்தி, நீங்களே இப்படி உடஞ்சழுதா என்ன அர்த்தம்? கொஞ்சம் தைரியமா இருங்க. மாப்பிள்ள ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவர், அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் நிச்சயமா நல்லபடியா பொழைச்சு வருவாரு. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க குடும்பமே ஒன்றும் இல்லாம போயிடுமே. சம்பந்தி, கடவுளே. சம்பந்தி, என்ன சம்பந்தி, நீங்களே சின்ன குழந்தை மாதிரி அழலாமா? இனிமே அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பட் ஒன் திங், என்ன டாக்டர்? சாரி டு சே திஸ், உங்க பையனுக்கு முதுகு தண்டுவடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இனிமே அவரால் கை கால அசைக்க முடியாது. சூர்யா, சூர்யா! ஐயோ காயத்ரி! டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? உங்க பையனால இனிமே நடமாட முடியாது, பெட் அண்ட் வீல் சேர் தான். அவரால பேச முடியும், வேற எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து அவர் ஒரு பொம்மை மாதிரி, கை கால் அசைக்க முடியாது, பேச மட்டுமே முடியிற ஒரு பொம்மை மாதிரி. டாக்டர், என்ன டாக்டர் அது? ப்ளீஸ் போய் பாருங்க. சூர்யா, சூர்யா! சம்பந்தி, சம்பந்தி! என்ன சம்பந்தி, வாங்க வாங்க போய் மாப்பிள்ளைய பார்க்கலாம். இல்ல சம்பந்தி, என் பையனை பார்க்க கூடிய தைரியம் பார்த்தப்போ எனக்கு இல்லைங்க சம்பந்தி. அவனை இந்த நிலைமையில நான் எப்படி பார்ப்பேன் சம்பந்தி? ஐயோ சூர்யா, சூர்யா, நான் என்ன பண்ணுவேன்? சம்பந்தி, இப்போ நம்ம கவலையோ கஷ்டமோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது நாம மாப்பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம். வாங்க சம்பந்தி, சம்பந்தி வாங்க, சம்பந்தி வாங்க. எப்படி பாப்பா சம்பந்தி? சொன்ன கேளுங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. என்ன பாருங்க சூர்யா, 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 சூர்யா!
சூர்யா உன்னை எந்த நிலத்துல வேணாதான் பாக்குறோம் சூர்யா? ஐயோ சூர்யா நிலமே பாருமா. பாருங்க சூர்யா, சூர்யா சூர்யா. அப்பா சூர்யா, காயத்ரி சுப்பு, நான் நல்லா இருக்கேன். நான் தான் உயிர் பழச்சிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அழறீங்க? கடவுள் புண்ணியத்தில் நான் உயிர் பழச்சிட்டேன், ஆனா இந்த கை கால் தான் கொஞ்சம் வரமாட்டேங்குது. என்னாச்சு அப்பா? என்னால கை கால் அசைக்க முடியலப்பா. காயத்ரி எனக்கு என்னாச்சு? ஏன் என்னால எதுவுமே பண்ண முடியல அப்பா? ரெண்டு கையும் தூக்க முடியலப்பா. அத்தை மாமா பதில் சொல்லுங்க, எனக்கு என்னாச்சு? ஐயோ யாராவது சொல்லுங்களேன், எனக்கு என்னாச்சு காயத்ரி? மாப்பிள்ள எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல மாப்பிள. உங்க முதுகு தண்டு வடத்துல பாதிப்பு ஏற்பட்டு மாமா. என்னாச்சு மாமா சொல்லுங்க மாமா, எனக்கு என்னாச்சு? உங்க கை கால அசைக்க முடியாத மாப்பிள்ள. அப்போ என்னால எந்திரிக்க முடியாது, நிக்க முடியாது, நடக்க முடியாதா? ஐயோ அப்போ படுத்த படுக்கையவே ஜடமா தான் இருக்கணுமா? இல்ல சூர்யா, இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் இல்லடா சூர்யா, நீ நல்லா ஆயிடுவ, உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. சொன்ன புரிஞ்சுக்கடா. என்னால அத புரிஞ்சுக்க முடியும்ப்பா, அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி ஜடமா கிடக்கிறதுக்கு அந்த கடவுள் என்ன ஒரேடியா கொன்னிருக்கலாமேப்பா. சூர்யா அப்படி எல்லாம் பேசாதீங்க சூர்யா. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, டாக்டர் உங்களை சீக்கிரமா குணப்படுத்திடலாம்னு சொல்லி இருக்காரு. சூர்யா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க இருக்க உங்களுக்கு, உங்களை எங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவோம். ஆமா சூர்யா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, தைரியமா இருங்க சூர்யா ப்ளீஸ். மனுஷனுக்கு மன ஒரு பலம், உடம்பு ஆரோக்கியம் இன்னொரு பலம். இது ரெண்டையுமே அந்த நம்பிக்கை துரோகி சிவாய கிட்ட இருந்து பறிச்சிட்டா. இதுக்காக தான் புயல் காத்து மாதிரி மறுபடியும் அந்த சிவாயம் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கான் போல இருக்கு. எல்லாத்தையும் பந்த வேகத்துல எடுத்துட்டு போயிட்டானப்பா. நீ அவனை நினைச்சு கவலைப்படாத, அந்த ராஸ்கல்ல நான் சும்மா விட மாட்டேன். இப்படி நம்ப வச்சு நம்மள கழுத்து அறுத்துட்டான்ல, அந்த படுபாவிய நான் சும்மா விட மாட்டேன்டா அப்பா.
சிவா வெறும் கத்தி தாப்பா. அவனை யூஸ் பண்ணி கழுத்தறுக்க வச்சது நம்ம மாப்பிள்ள அந்த அயோக்கிய ராஸ்கர் அழகு ராஜா தாப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, அந்த அழகுராஜாவும் சிவமும் பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டுட்டேன். சமதி, அப்பா, காயத்ரி அப்பா கூப்பிடு, கூப்பிடு காயத்ரி. அவரை என் கூடவே இருக்க சொல்லு, இல்லனா அவர் வேற ஏதாவது பண்ணிட்டு வந்துருவாரு. சொல்றேன் சூர்யா, நீங்க கவலைப்படாதீங்க பிளீஸ். அப்பாவை கூப்பிடு காயத்ரி. சரி, தைரியமா இருங்க. சார் நில்லுங்க சார், உள்ளே எங்கே போறீங்க? யாரை பார்க்கணும்? அழகுராஜாவை பார்க்கணும். நீங்கள் யாரு? அந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு பொண்ணு கொடுத்து ஏமாந்த அப்பாவினா? சாரி சார், உங்களை உள்ளே விட முடியாது சார். ஏன்? சாரோட உத்தரவு சார், சொந்தம்னு சொல்லிட்டு வர்ற யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன சார் என்கிட்ட போய் கோவப்படுறீங்க? சார் சொன்னதை உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். உங்களை உள்ளே விட முடியாது சார். யோ, எப்படியோ ஓ மாமனாரையும் மச்சானையும் ஏமாத்தி இந்த வீட்டை நீயே விலைக்கு வாங்கிட்ட. நானும் கிடைச்ச பணத்தோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறேன். அப்படியா? அது நடக்காதரா? திருட்டு ராஸ்கலுங்களா, எங்களை ஏமாத்திட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதரா? என்ன போயிட போறான்? தப்பிச்சு போறான், இப்ப ஏர்போர்ட் தான் போயிட்டு இருக்கான். என்ன பண்ற பாரு, என்ன பண்ற? என்ன பாடா, என்ன பண்ற பாடுறா? குத்தாம விட மாட்டேடா.
Oh!